நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் ஆளை பார்த்து சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க ஏன்னா செஞ்ச காரியம் அப்படி அப்படி இவர் என்னதான் காரியம் செஞ்சுருக்காரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ தெல தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்நாடக மாநில அரசு சமீபத்தில் அந்த மாநிலத்தை சேர்ந்த காமே கவுடா என்ற எண்பத்தி ரெண்டு வயதான ஒருவருக்கு கர்நாடக இராஜோத்சவா என்ற விருதை வழங்கியது இந்த விருது அந்த மாநிலத்தில் இரண்டாவது உயரிய விருதாகும் இந்த விருது யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பது அந்த மாநிலத்தில் பெரும் விவாதமாக இருக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டு அந்த விருதை பெறும் காமே கவுடா அப்படி என்ன செய்துவிட்டார் அவருக்கு ஏன் இந்த விருது வழங்கப்பட்டது என்று பார்க்கலாம் வாருங்கள் கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் மாலவள்ளி தாலுக்கா நடி கிராமத்தை சேர்ந்தவர்தான் இந்த காமே கவுடா இவர் தனது கிராமத்தில் தனது சொந்த செலவில் இதுவரை பதினாலு குளங்களை வெட்டியுள்ளார் இவருக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் குளம் வெட்டவே கடந்த நாற்பது ஆண்டுகளாக செலவு செய்து வருகிறார் அவருக்காக அறிவிக்கப்பட்டுள்ள விருதின் மூலம் இவருக்கு ரூபாய் ஒரு லட்சம் பணம் மற்றும் இருபத்தி ஐந்து கிராம் தங்கமும் வழங்கப்படும் இப்போது காமே கவுடா இந்த பணத்தை கொண்டு பதினைந்தாவது குளத்தை வெட்ட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இது குறித்து காமே கவுடாவுடன் பேசிய போதுதான் தற்போது ஏற்கனவே கட்டப்பட்ட பதினாலு குளங்களை விரிவுபடுத்தும் பணியில் உள்ளதாகவும் அதன் மூலம் விலங்குகள் பறவைகள் என்று பல உயிரினங்கள் பயன்பெறும் என்றும் தற்போது கிடைத்துள்ள விருதின் மூலம் வரும் பணத்தை அடுத்தடுத்து குளங்கள் வெட்ட பயன்படுத்த போவதாகவும் அறிவித்துள்ளார் அதற்கான பணியை வரும் ஜனவரி மாதம் முதல் துவங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் விருதின் மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு அடுத்த குளத்தை வெட்ட திட்டமிட்டுள்ளதற்கு அவரின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா என்று கேட்டபோது அவர் இதற்கு முன்பு பதினான்கு குளங்கள் வெட்டிய போதும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக்கொண்டேதான் கொண்டேதான் இருந்தனர் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இதில் பணியாற்றி வருவதாகவும் பதினைந்து குளத்தை வெட்டவும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் ஆனால் அதையும் அவர் பொருட்படுத்தவே இல்லை என்றும் கூறியுள்ளார் அவருக்கு கிடைக்கும் பணத்தை எல்லாம் வெட்ட செலவு செய்வதால் அவருடைய உறவினர்கள் எல்லாம் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டதாகவும் ஆனால் தற்போது மரங்கள் குளங்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் தனக்கு உறவினர் ஆகிவிட்டதாகவும் கூறியுள்ளார் பலர் இவரை பார்த்து கிண்டல் செய்வதாகவும் சிலர் இவர் அரசு நிலத்தை வளைத்து போட பார்க்கிறார் என்றும் கூறுவதாகவும் கூறிய இவர் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அவருடைய பணியை பார்த்து கொண்டே இருப்பதாகவும் கூறினார் இவர் வெட்டிய குளங்களில் எல்லாம் வருடம் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது காமே கவுடாவிற்கு படிப்பறிவது எதுவும் இல்லை பள்ளிக்கு சென்றதும் இல்லை ஆனால் அவரிடம் இருப்பது எல்லாம் இயற்கையான அறிவுதான் அதன் மூலம் அவர் கற்றுக்கொண்டது அதிகம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே தண்ணீர் பஞ்சம் குறித்து உணர்ந்த காமே கவுடா அன்றே இந்த பணிக்காக தன் ஒட்டுமொத்த வாழ்வையும் அர்ப்பணித்து விட்டார் நாற்பது ஆண்டுகளாக இவர் வெட்டிய குளங்கள் தான் இன்று அந்த பகுதியின் நிலத்தடி நீர்மட்டத்தை நல்ல நிலைக்கு வைத்துள்ளது இவரது குளங்களின் மூலம் அந்த பகுதி மக்கள் அதிக பலன்களை பெற்று வருகின்றனர் இந்தியாவில் இது போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களை பார்ப்பது மிக மிக சிரமமான விஷயம்தான் இவரிடம் பேசும்போதுதான் இவர் இந்த பூமியில் வாழும் இறுதி நாள் வரை இந்த பணியை தொடர விரும்புவதாகவும் அதுவரை கடவுள் தனக்கு ஆரோக்கியமான வாழ்வை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இவரை தற்போது இணையதளங்களில் பலரும் பாராட்டி வருகின்றனர் கண்டிப்பாக இவர் ஒரு அருமையான செயலை தான் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இணையதளங்களில் இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கும்போது நமக்கும் அந்த மாதிரியான செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டுது பார்த்திங்களா அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து நம்ம இவரை பாராட்டலாம் ஏன்னா இவரை பார்த்துட்டு இன்னமும் நிறைய பேர் நாமளும் வேற ஏதாவது வழியில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் நாமளும் வந்து ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முன் வருவாங்க அதுவே வந்து ஒரு சிறந்த உதாரணமாகும் இவரை போன்ற வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன நிறைய பேர் வரணும் நிலைய நிறைய துறைகளில் வந்து சா சாதிக்கணும் நிறையா நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை பதிவிடுறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்